பிக் பாஸ் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே இந்த மாதிரி முத்துவை பார்த்து பயங்கர வியப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அங்க இருந்து ஆனந்தி அண்ட் ஜாக்குலின் இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவை தவிர்த்து பாய்ஸ் டீம்ல யாருமே அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியல, எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரியே டல்லா இருக்கிற மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆனந்த் டீம்ல மட்டுமே கேர்ள்ஸ் டீம்ல அப்படிதானே இருக்காங்க. அதாவது மொத்த வீட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்து மட்டும் தான் ஏதோ ஒன்று கேமுக்காக ஏதாவது ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு பேசுறாரு. ஆனா மத்த எல்லாருமே ஏதோ ஒரு யோசனையில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. தீபக்கன்னு வந்த புதுசுல கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாரு, ஆனா அவருமே இப்ப எதையோ நினைச்சு அப்படி டல் ஆயிட்டாரு. முத்து மட்டும் ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்படியே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர் மக்களோட மனசுல இடம் பிடிச்சிருவாரு, அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஏதாவது நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல முத்துவும் தீபக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி தீபக் அங்க பாருங்க நம்மளை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட முத்து அட பேசினா பேசிட்டு போட்டேன், யார் நம்மளை பத்தி என்ன பேசி என்ன ஆக போகுது, ஒண்ணும் ஆக போறது இல்ல, மனசாட்சி எப்படி நடக்க வேண்டிய எப்படி நடப்போம், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க போகுது அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.